வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் கார்த்திக் குணசேகரன் ஆண்களுக்காக சேனல் மெட்ரோமெல் கிளினிக்கல் டைரக்டர் பேசிகிட்டு இருக்கேன். நிறைய ஆண்கள் கேட்குற ஒரு ரொம்ப காமனான ஒரு கேள்வி உயிரணுக்கள் எண்ணிக்கையை பற்றி. ஓகே, ஸோ உயிரணுக்கள் எண்ணிக்கையை பற்றி என்ன கேட்குறாங்கன்னா, டாக்டர் நாங்கள் வந்து சிமெண்ட் டெஸ்ட் பண்ணுறோம், சிமெண்ட் அனாலிசிஸில் வந்து ஸ்பெர்ம் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க, அப்புறம் ஸ்பெர்ம் கவுண்ட்னு ஒன்று கொடுக்குறாங்க, இதுக்கு என்ன வித்தியாசம்னு எனக்கு புரியல, இது வந்து நார்மலாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு ரிசல்ட்டை தான் நம்ம எப்போவுமே எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையம் என்ன பண்ணுச்சுன்னா, ஓகே இதுதான் வந்து நமக்கு வந்து கரெக்டான வேல்யூஸ் அப்படின்னு சில வேல்யூஸ் குறிப்பேடுகள் வந்து கொடுத்தாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கடைசியாக வந்து அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நார்மல் ஸ்பெர்ம் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 மில்லியன் பர் ML அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நார்மல் ஸ்பெர்ம் கான்சன்ட்ரேஷன், ஸோ கான்சன்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ உயிரணுக்கள், அதாவது எத்தனை உயிரணுக்கள் ஒரு சிசி ஆஃப் ஸ்பெர்ம் சிமெனில் இருக்குது, அதாவது விந்தில் ஒரு சிசியில் எத்தனை உயிரணுக்கள் இருக்குன்றது தான் நம்ம ஸ்பெர்ம் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஸ்பெர்ம் கவுண்ட்னா என்ன டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸிங் ஒரு நார்மலாக ஸ்பெர்மோட வால்யூம் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1.5 to 4.5 ml வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம நார்மல் செமன் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சே ஒரு சிசியில் லெட்ஸ் சே 15 மில்லியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அண்ட் இந்த ஆண் வந்து ஒரு 4 சிசி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, சரிங்களா? ஸோ இந்த 15 மில்லியன் பர் ML இன்ட்டு 4 அப்படின்னு பார்த்தா டோட்டல் ஸ்பெர்ம் கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 மில்லியன் வந்துடும், சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஸ்பெர்ம் கான்சன்ட்ரேஷன் வந்து எப்படி ஸ்பெர்ம் கவுண்ட்லேருந்து மாறுபடுதுன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ ஒரு சிசியில் இருக்கிறத நம்ம கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம், எத்தனை சிசி உயிரணுக்கு எத்தனை சிசி விந்து வந்திருக்குன்னு பார்த்து அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி அதை வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எப்படி அளக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக நான் ஒரு இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலாக ஒரு ட்ராப் செமன் எடுத்து ஒரு ஸ்லைடில் வச்சு அதை வந்து ஒரு சேம்பரில் வைப்பாங்க, சேம்பர் அது நியூபார் சேம்பர்னு சொல்லுவாங்க, அதை வந்து மைக்ரோஸ்கோப் அடியில் பார்ப்போம். ஸோ மைக்ரோஸ்கோப் அடியில் பார்த்து எவ்வளோ வந்து எண்ணிக்கை அப்படின்றத கவுண்ட் பண்ணுவோம். அப்படி தான் அந்த எண்ணிக்கையை வந்து கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக அந்த நியூபார் சேம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், தெரியுதுங்களா? இந்த மாதிரி கோடு கோடு கூடாக இருக்கும், அண்ட் நீங்கள் நான் இந்த புள்ளியெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த புள்ளி தான் வந்து நம்ம வந்து ஸ்பெர்ம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எப்படி நீங்கள் கான்சன்ட்ரேஷன் எப்படி டாக்டர் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க ஒரு சிசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 10 ஸ்கொயர் எண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ ஒரு ஒரு ஸ்கொயர்லேயும் லெட்ஸே ஒரு 10 ஸ்பெர்ம் இருக்கும், 10 தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், 10 10 10 10 அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸோ 10 20 30 40னா ஸோ 40 மில்லியன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ 40 மில்லியன் பர் ML. ஸோ 10 ஸ்கொயர் எண்ணி 10லேயும் 10 10 இருந்ததுன்னா 100 மில்லியன் பர் ML அப்படின்னு இந்த மாதிரி தான் கான்சன்ட்ரேஷனை வந்து தருவாங்க, சரியா? ஸோ இதுதான் வந்து அந்த நியூபார் சேம்பர். இந்த நியூபார் சேம்பர் வச்சு தான் நம்ம ஸ்பெர்ம் கான்சன்ட்ரேஷனை வந்து அளப்போம், அதை வச்சு நம்மளால் கவுண்ட்டை வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ஸ்பெர்ம் பேராமீட்டர்ஸை ஒன்று ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க, சேஃபாக இருங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிட்டு மாஸ்க்கும் அணிஞ்சுக்கோங்க.